வணக்கங்க. என் பேர் மனோஜ்குமார். நாம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை வட்டம் அரியகவுனம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொளிஞ்சிப்பட்டியார் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம். இடவெட்டு நாட்டுக்கோழி பண்ணை வந்து வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இடவெட்டு நாட்டுக்கோழி குஞ்சுகளாகவும் நம்ம வந்து வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் எம்கே இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஹேச்சரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்குபேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் முட்டைகளாக கொடுத்தீங்கன்னா அதை குஞ்சுகளாகவும் நம்ம வந்து முட்டைக்கு ரெண்டல் வாங்கிட்டு நம்ம வந்து பறித்து கொடுக்குறோங்க. வேறு எதுவும் விவசாய வேலைகள்னு வேறு எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏக்கர் தோட்டம் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்புக்காகவே கொய்யா தோப்பும் பப்பாளி தோப்பும் வந்து அமைச்சிருக்கோங்க. அதே மாதிரி சீஸ்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிலக்கடலை அந்த மாதிரி போடுவோம். ஏன்னா எனக்கு வந்து அதில் வந்து நிலக்கடைனா நம்மகிட்டே செக் இருக்குது. நம்ம அதிலேருந்து புண்ணாக்கு எடுத்து கோழிகளுக்கு தீவனமாக கொடுப்போம். அதனால மோரார்லெஸ் எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம முதல்ல கோழி பண்ணையிலேருந்து வந்துடும். ஓகே. இப்போ ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து கோழி பண்ணை, அப்புறம் பண்ணி பண்ணை, மாட்டு பண்ணை, இது ஆட்டு பண்ணை, குறிப்பாக ஆட்டு பண்ணை, இது போன்ற விஷயங்களை வந்து அதிக கவனம் செலுத்துகிறாங்க. மற்ற பண்ணைகளை விட கோழி பண்ணை சிறந்ததாக உங்களுக்கு தோணுதா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மார்க்கெட்டிங் உங்களால் பண்ண முடியும்னா அந்த தொழில் சிறந்த தொழில் தான். ஒரே ஒரு விஷயம், கோழி தானே அப்படின்னு சொல்லிட்டு தீனி போட்டால் வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் முடியும். இந்த பண்ணை மட்டும் இல்லை, ஆடு மாடு கோழி பன்னி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா தொழிலுமே நம்ம வந்து ஜெயிக்கலாம். உங்கள் ஏரியாவில் என்ன ப்ரீடு உங்களுக்கு வந்து நல்லா போகுது, என்ன மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் ஜெயிச்சு காமிக்கலாம். கண்டிப்பாக பிரதர், இப்போ கோழி பண்ணைக்கு வந்து ஒரு இடத்த நம்ம எப்படி தேர்வு செய்யணும்? சில இடங்களில் வந்து தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களாக இருக்குது, அது போன்ற கால சூழ்நிலைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு இடத்த தேர்வு செய்யணும். அந்த இடத்த நம்ம எப்படி தேர்வு செய்யணும்? ஒரு கோழி பண்ணைக்கு நீங்கள் இடம் தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம், வடிகால் வசதி இருக்குதா அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் தண்ணி குட்டையாட்டம் நிற்கவே கூடாதுங்க. மழை பெஞ்சனா அரை மணி நேரத்தில் தண்ணி அந்த பூமி குடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா தண்ணி அரிவான ஏரியாவுக்கு வந்து போயிடணும். ஏன்னா முதல் எதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை நீர் தான் உங்களுக்கு வந்து அந்த கோழிகளுக்கு வந்து சளியை உண்டாக்கும். எல்லா நோய்களுக்குமே உங்களுக்கு முதல் காரணமாக வந்து நிற்கிறது சளி தான். சளியிலிருந்து தான் உங்களுக்கு மற்ற நோய்களாக பரவும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா உங்களோட பூமியை சுற்றியுமே நல்ல புற்கள் அதிகமாக முளைச்சிருக்கணும். புற்கள் இருந்தால் தான் பூச்சிப்புழு இருக்கும். அதே மாதிரி மரங்கள் அதிகமாக தேவை. உங்களுக்கு வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோழிக்கு வந்து டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டு நீர் சத்து குறைஞ்சி போய் தன்னை போல் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகுங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். உங்கள் ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தண்ணி தேங்கக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புல்கள் வந்து அதிகமாக முளைக்கிற மாதிரி இருக்கணும் சர்ஃபேஸை சுற்றியும். அதுக்கு மேய்ச்சலுக்கான இடம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் நாட்டுக்கோழி போகிறீங்கன்னா மேய்ச்சல் இடம் கண்டிப்பாக அதுக்கு தேவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கொட்டகை அமைப்பு ப்ளஸ் மரங்கள் வந்து அதிகமாக இருக்கணும். முடிந்தவரை வேப்ப மரம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது கொட்டகை அமைப்பு அப்படின்னு சொன்னதால நான் வரேன். இப்போ வந்து கொட்டகைகள் வந்து எது போன்ற பொருட்களை வச்சு அமைக்கலாம், எந்தெந்த திசையை பார்த்து அமைக்கலாம், அதற்கு ஏதேனும் சிறப்பு வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கொட்டகை அமைப்பு அப்படிங்கும்போது நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் நிறைய காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு நம்ம வந்து என்றைக்குமே ஒரு பிஸ்னஸை தொடங்கும் போது கோழி ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. எப்படி ஆரம்பிக்கணும்னா ஒரு கீத்து கொட்டை போட்டுக்கலாம். சின்ன லெவலில் ஒரு வாஸ்து சாஸ்திரப்படி கணக்கு இருக்குங்க. ஒரு 20 அடிக்கு 12 அடி இல்லை 8 அடி அந்த மாதிரி கணக்கு இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி சூரியன் வந்து எந்த திசையில் உதிக்குதோ அந்த திசையில் ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். ஏன்னா காலையில் சூரியன் உதிக்கும் போது சன்லைட் வந்து நம்மளோட கொட்டகைக்குள்ளே அடிக்கணும். அது அஸ்தமிக்கும் போதும் அதோட சன்லைட் வந்து அடிக்கணும். ஆனால் எப்பயுமே சன்லைட் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான திசைகளில் வந்து இது பண்ணவே கூடாது. ஏன்னா கோழியோட எச்சங்கள் எது இருந்தாலும் சரி காஞ்சிரும். பண்ணைக்குள்ளே உங்களுக்கு காயாதது எப்பயுமே வெட் கண்டிஷன், அதாவது வளவளை குளக்கலாங்கிற கண்டிஷன் இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ மெடிசன் கொடுத்தாலும் நோயை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். இப்போ மேற்கூரை வந்து எதெல்லாம் அமைக்கலாம்? இப்போ சிமெண்ட் ஓடுகள் இருக்குது, தகர ஓடுகள் இருக்குது, தென்னை ஓலைகள் இருக்குது, அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த கரும்பு சருகுகளை கட்டி போடுறாங்க. ஏரியில் வரக்கூடிய வயல்கள்னு சொல்லக்கூடிய தாவரங்கள்லாம் வெட்டி மேலே போடுறாங்க. சிறந்ததாக எது இருக்கும், எது போடக்கூடாது மேற்கூரையா?
சிறந்தது அப்படின்னா இப்போ வந்து கிராமப்புறங்களில் மட்டுமே, ஒரு சில கிராமப்புறங்களில் மட்டுமே கிடைக்கிற பனை ஓலை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா பனை ஓலை வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு லைஃப் வரும். பனை ஓலை மேய்ஞ்சிட்டு அது மேலே நீங்கள் கரும்பு சருவோ இல்லை சனப்பையோட குச்சிகளோ இல்லை எது வேணால் போட்டுக்கலாம். ஒரு 3 வருஷத்துக்கு வரைக்கும் அதெல்லாம் கழிச்சு விட்டு திரும்ப போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை பனை ஓலை மேய்ஞ்சி அது மேலே தகரத்தை போட்டும் கட்டிக்கலாம். தகரத்தை போட்டு கட்டிங்கன்னா எலி அணில் பிரச்சனை இருக்கும், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஆஸ்பெட்டா ஷீட்டுன்னு சொல்கிறாங்களே அந்த சிமெண்ட்டு ஷீட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு ஷீட்டு இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட் அப்படியே எமிட் பண்ணோம், வெளியிருக்கிற டெம்பரேச்சரை விட பண்ணக்குள்ள டெம்பரேச்சர் அதிகமாகும். அப்படி அதிகமாச்சு அங்கே நீங்கள் கோழி குஞ்சுகள்லாம் கோழிகள் வச்சு நீங்கள் ப்ரூடிங்கு அந்த மாதிரி வசதிகள் பண்ணுறீங்க அப்படின்னா கோழி வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும், பெருசாகவே ஆகவே ஆகாது. நீங்கள் 2 மாத குஞ்சுக்கு நீங்கள் ப்ராய்லர் ஃபீடு கொடுத்தாலும் சரி அது உடம்பே பிடிக்காது. இப்போ கோழிகளுக்கு வந்து எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிரா வெயிலா மழையா? அது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனே சொல்ல முடியாது. எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கணும். எது அதிகமானாலும் சரி உங்களுக்கு வந்து நோய் வரும். சடன் சேஞ்சஸ், பயங்கரமாக வெயில் அடிச்சிட்ருக்கு அக்னி நட்சத்திரத்தில் திடீர்னு ஒரு மழை பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பட்டியில் நோய் வரும். முக்கியமாக சளி கண்டிப்பாக வரும். அது வெய்ய காலத்தில் வர்றது வறட்டு சளி. அந்த சளியை வந்து அவ்வளோ சீக்கிரம் இதே பண்ண முடியாது. உங்களுக்கு செஸ்ட்டில் மட்டும் சவுண்டு வரும், கொர் கொர்ன்னு அந்த இதாக வரும். மூக்கில் ஒழுகிறது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அந்த மூக்கில் ஒழுகிற சளியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வின்டர் சீசனில் தான் அதிகமாக வரும். அதை கொஞ்சம் நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த வறட்டு சளியை வந்து ட்ரீட் பண்ண முடியாது. வெய்ய காலத்தில் நம்ம கோழியை வந்து அதோட உடம்பை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய தண்ணீர், அப்புறம் நம்ம வந்து சிறிதளவு வெந்தயம் அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் இயற்கையான முறையில் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா வெய்ய காலத்தில் இறப்புகளை நம்ம தாராளமாக தவிர்த்துக்கலாம். குளிர்காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி வரைக்கும் பயங்கர குளிர் இருக்கும், சாயந்தரம் 6 மணிலிருந்து அப்படிங்கும்போது நம்ம அதுக்கான கொட்டகை அமைப்பு அந்த பனியெல்லாம் உள்ளே வராத மாதிரி அந்த மாதிரி ஷெல்டர் நீங்கள் இது பண்ணலாம். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வாரத்தில் 3 முறை தண்ணீரில் வந்து மஞ்சத்தூள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா துளசி, அப்புறம் வெற்றிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்க கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்தவித மெடிசனுக்கும் போக தேவையில்ல. அதே மாதிரி இது வந்து அளவுக்கு மிஞ்சாலும் அமிர்தமும் நஞ்சு மாதிரி அந்த உணவு குழாய் ப்ளஸ் குடலை வந்து புண்ணு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த வெற்றிலையும் இந்த மிளகும். அதனால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட பண்ணையை பாதுகாத்துக்கணும். இப்போ ஒரு கொட்டகையில் வந்து காற்றோட்ட வசதி என்பது வந்து எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு தேவை ஒரு கோழிக்கு? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி வச்சுருக்கோம். நாட்டுக்கோழிங்கும் போது காற்றோட்டங்கிறது வந்து காற்று வந்து உடனே உள்ளே பூந்துடக்கூடாதுங்க. ஒரு லைட் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. ஒரு லைட் வென்டிலேஷனுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம சேட் நெட் இருக்குங்க. இப்போ எல்லா பண்ணைகளுக்கும் சேட் நெட் வந்து உங்களுக்கு நல்ல எப்படின்னா ஒரு குறைந்த செலவில் ஒரு நல்ல கவர் பண்ணலாம். நல்லதாக ஒரு 50%ன்னு சொல்லுவாங்க அந்த காற்று புகிற தன்மை இருக்கும். அந்த மாதிரி சேட் நெட் வந்து நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ கோழி இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அந்த கணக்கை தாண்டி உங்களுக்கு வந்து கோழிகள் உள்ளே இருக்கும்போது ஹீட் அதிகமாகும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும், கோழிகளுக்கு நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஒரு இடத்துல இவ்வளோ கோழி தான் இருக்கணும்னா அவ்வளோ கோழி தான் இருக்கணும். ஒரே இடத்துல ஒரு 20க்கு 20க்குள்ளே ஒரு 500 கோழியை அடைச்சி வச்சிடலாமா? அது வந்து செட் ஆகாது. ஒரு 20க்கு 20 அப்படின்னா ஒரு 100 to 150 கோழிகள் பரன் மேலே அடையிற மாதிரி குச்சிகள் சொறி வைக்கலாம், கீழே அடையிற மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக பேட்ச் பேட்சாக அடையிற மாதிரி பண்ணணும்னா இது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொட்டகையில் பார்த்தீங்கன்னாக்க அந்த அடிப்புறம் இப்போ முக்கோண வடிவத்தில் நம்ம கொட்டகை போடுறது வந்து ஒரு நல்ல முறையா, அல்லது சாயுதளமாக ஒரே பக்கம் கொட்டகை போடுறது வந்து நல்ல முறையா? இது ரெண்டுமே நல்ல முறை தான். ஒரே ஒரு விஷயம், கோழிகளை எப்பயுமே பெரிய கோழிகளை கீழே அடைய விடக்கூடாது, தரையில் அடையவே விடக்கூடாது. எப்படி பண்ணணும் அப்படின்னா எப்படி வேணால் பண்ணலாம். உங்களுக்கு சாயுதளமாக இருக்குது அப்படின்னா அதுக்குமே நீங்கள் குச்சிகளை கொடுத்து எப்படின்னா நம்ம வயலில் பார்த்திங்கன்னா காட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வேப்பஞ்செடி அந்த மாதிரி புதுசாக செடிகள் முளைக்கும். அது கொஞ்சம் மரம் ஆயிடுச்சுன்னா அதோடய கிளைகள்லாம் இருக்கும், அதை வெட்டி நம்ம வந்து வச்சுக்கலாம். சாயுதளமாக வைக்கிறதும் நல்லாயிருக்கும், முக்கோணமாக இருக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மழைக்காலங்களில் மழை பெஞ்சதுன்னா உடனே அந்த தண்ணியெல்லாம் தெரித்து உள்ளே வராது, ஏன்னா சைடில் ஈஸியாக கவர் பண்ணியிருப்போம். ஆனால் சாயுதளமாக இப்படி டேப்பராக பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருந்து மழை பெய்யுது இல்லை இப்படி இருந்து மழை பெய்யுது அப்படின்னா உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ வந்து ஒரு கொட்டகையில் வந்து இப்போ நம்ம முக்கோண வடிவில் ஷெட்டு போடுறோம்னாக்க நடு உச்சியில் வந்து எவ்வளவு உயரம் இருக்கணும், கீழே வந்து சாய்தளங்களில் வந்து எவ்வளவு உயரம் விட்டு நம்ம ஷெட்டை வந்து போடணும், ஏன்னா ஒரு சீட்டோட முனைக்கும் தரைக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கணும், ஏன்னா பிராய்லர் பண்ணைகளை பார்த்தோன்னா இடைவெளி வந்து குறைவாக விட்டுருப்பாங்க. நாட்டுக்கோழி பண்ணையில் நம்ம வந்து எந்த அளவுக்கு விடணும் குறைந்தபட்சம்? முடிந்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த முக்கோண வடிவு இருக்கிறத கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோழிகளும் நீங்கள் அதிகமாக உள்ளே வந்து தங்க வைக்கலாம். ரீசன் என்னென்னா, கோழி வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் தான் அடையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மேலே இருந்து நீங்கள் குச்சிகளை கொடுத்து எவ்வளோ வேணால் இது பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு முக்கோணத்தை வந்து ஹைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கோழிகள் அதிகமாக நீங்கள் வந்து உள்ளே வந்து அடைய வைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 12 உயரம் இருந்துச்சு அப்படின்னா வெய்ய காலத்துலேயும் அந்த ஹீட்டு கீழே இறங்காது, அது ஏர் வென்டிலேஷனில் அந்த ஹீட் வெளியே போயிடும். அந்த முடிந்த வரைக்கும் டோட்டலாக கிரவுண்டில் இருந்து உங்களுக்கு மேலே வரைக்கும் ஒரு 12 அப்படிங்கிறது ஒரு நல்ல உயரமாக சொல்லலாம். நம்ம கோழி பண்ணையில் வந்து தரைத்தளத்துக்கு வந்து உபயோகப்படுத்துகிறாங்க இல்லைங்களா, சில பேர் வந்து இந்த வேர்க்கடலை துகள்களை போடுறாங்க, சில பேர் வந்து நம்ம நெற்பதர்களை வந்து போடுறாங்க, சில பேர் வந்து மணல் பரப்பை வந்து நிரப்பி விட்டும் பண்ணுறாங்க. இதில் வந்து எந்த முறை சிறந்ததாக உங்களுக்கு தோணுது? மணல் பரப்பு தாங்க பரவாயில்ல. ஏன் அப்படின்னா, நீங்கள் கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுன்னு சொல்லுவாங்க, தேங்காய் மஞ்சுமாங்க, தேங்காவோட நார் அதுவும் போடுறாங்க, நிலக்கடலையோட தொட்டுகள் போடுறாங்க, அப்புறம் ஒரு சில ஏரியாவில் அந்த மரத்தூள் அந்த மாதிரி போடுறாங்க. அதாவது மணல் போட்டிங்க அப்படின்னா டெய்லியும் க்ளீன் பண்ணலாம். இது நீங்கள் மற்ற கழிவுகள் போட்டிங்கன்னா க்ளீன் பண்ண முடியாது. நாளைக்கு உங்கள் பண்ணையில் ஒரு கழிச்சல் நோய் வருது, ரத்த கழிச்சலோ ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா மணலாக இருந்தால் டெய்லியும் கூட்டுவீங்க, அதே மாதிரி அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு கெமிக்கல்ஸ் இருக்குது, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இது போடலாம், நம்மளோட சுண்ணாம்புத்தூள், நாட்டு சுண்ணாம்புத்தூள் போடலாம், அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், க்ளீனிங்க்கும் ஓகே. ஆனால் நீங்கள் மரத்தூள் அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாது. ஏன்னா ஒரு கோழி போயிட்டு அதோட எச்சத்தை கிளறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறதே நமக்கு தெரியாது, நாளைக்கு அந்த இடத்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மணலாக இருக்கிறது உங்களுக்கு வந்து குளிர்காலத்தில் வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும், குளிர்காலத்தில் சூடாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு கோழிக்கு ஹெல்ப் பண்ணும். கிளைமேட்டுக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சு நம்ம கோழிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொட்டகைகள் பற்றி நல்லா அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. அடுத்து வந்து இந்த கோழிகள் தேர்வு, கோழிகளை வந்து ஏகப்பட்ட ரகங்கள்லாம் இருக்குது. நமக்கு ஒரு முட்டைக்கு சிறந்த கோழினா எந்த கோழியாக இருக்கும், கறிக்கு சிறந்த கோழினா எந்த கோழியாக இருக்கும், மற்றபடி நம்ம கால சூழ்நிலைக்கு சிறந்த கோழியாக உங்களுக்கு எந்த கோழியை வந்து தோணுது? கோழின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நாட்டுக்கோழியை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நாட்டுக்கோழியில் இருக்கிற சத்தும் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் கோழியில் வந்து 100% இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு நாட்டுக்கோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கு கைராளின்னு ஒரு ரகம் இருக்குங்க, கேரளாவிலேருந்து ஆர்ஜின் ஆனது, அங்கே ஒரு கம்பெனி வந்து செஞ்சாங்க. இப்போ அந்த கம்பெனி வந்து ஃபீல்டில் கிடையாது, பட் ஆனால் அவங்க உற்பத்தி பண்ண கோழிகளை நம்ம விவசாயிகள் திரும்ப 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 கிராஸ் பண்ணி மிஷினில் வச்சு குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுவிடை இல்லை இடைவிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடை தெளித்து விட்டால் 12 டீஃபால்ட்டாக மாதத்துக்கு வைக்கும். பார்த்திங்கன்னா அந்த முட்டைகள் வந்து அவ்வளோ தரமாக இருக்கும், அதே மாதிரி அந்த முட்டைகளை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கைராளி நீங்கள் தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள் இந்த வனராஜா கிரிராஜா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டும் கொடுக்காது, ஓடு வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு சீக்கிர நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பண்ணையில் சளி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தரம் உயர்த்தப்பட்ட கோழிகளும் நாட்டு கோழிகளும் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் ஆகிறது தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள் தான். அப்படிங்கும்போது நாம் அந்த கோழிகளை வந்து வச்சுருக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் உங்களுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யலாம், ஆனால் அதுக்கு நீங்கள் நிறைய மெடிசின்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். இப்போ நம்முடைய நாட்டுக்கோழிகளில் வந்து முட்டைக்குன்னு ஒரு சிறந்த ரகம் அப்படின்னாக்க நீங்கள் என்ன ரகத்தை வந்து? நாட்டுக்கோழிகளில் முட்டைகளுக்கு சிறந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சிறுவடையும் எடுத்துக்கலாம், இல்லை இடவிட்டும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் 12-16 முட்டை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மினிமமாக கண்டிப்பாக 12 எடுத்துக்கலாம், 16 முட்டை வரைக்கும் அது போகிறதுக்குன்னு இன்னொரு ரகமும் இருக்குது, யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, 60 சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறுவடையை விட இன்னும் சின்னதாக தான் இருக்கும், அந்த இனமே அழிஞ்சிருச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்குது, நான் அந்த இனத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா பொட்டை வந்து 1/2 உயிரடையாக 1/2 தாங்க வரும், சேவல் உயிரடையே 800 தான் வரும், பார்க்க அழகாக இருக்கும். 20 முட்டைகள் போட்டு அடைப்படுத்து 20 பறிக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. அந்த கோழிகளை பற்றி வேறு ஏதேனும் தகவல்கள் ஏதாவது இருக்குங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் இருக்கிற விவசாயிகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, மலை ஓரங்களில் இருக்கிற விவசாயிகள்.
நமக்கு வந்து இறைச்சி தேவை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தது சிறுவடையை கொண்டு வந்து அதில் கிராஸ் பண்ணோம். அதுலேருந்து வந்த ப்ரீடை வச்சு பெருவடையை வச்சு கிராஸ் பண்ணி நாம் இப்போ ஒரு அது என்ன ப்ரீடுன்னே தெரியாத அளவுக்கு இடைவெட்டுன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டோம். அந்த ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா தாய்மை குணம் ரொம்ப அதிகமான கோழிங்க. அதேமாதிரி அதுக்கு வந்து நோய் தாக்குதலே இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு இடத்துல இருக்குங்க அவங்க, இது வரைக்கும் மெடிசனோ எதுவுமே கேட்டது கிடையாது. நம்மக்கிட்ட தான் எக்கு கொடுப்பாங்க. ரொம்ப ரேர் கேஸ், ரொம்ப கோழிகள் அதிகமாக முட்டை வைக்குது அப்படின்னா ஹேச்சிங்க்கு வந்து கொடுப்பாங்க. கொடுத்து கொண்டு போய் அதே கோழிக்கிட்ட சேர்த்துருவாங்க. அவங்க 30 குஞ்சு பறிச்சுட்டு போனாங்கன்னா 2 கோழி அந்த 30 குஞ்சையுமே பெருசாக்கிறது. அந்தளவுக்கு தாய்மை குணம் அதுக்கு வந்து அதிகம். அதே மாதிரி அந்த மீட்டோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கறிக்குன்னு ஒரு கோழி தேர்வு செய்யலாம்னா என்ன மாதிரி கோழியை வந்து தேர்வு செய்யலாம் நாட்டுக்கோழிகளில்? நாட்டுக்கோழிகளில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் பெல்ட் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருவடை மட்டும்தான் போகுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெருவடை அப்படின்னா பொட்டை வந்து ஒரு 2.5-3 கிலோ ரேஞ்சில் வந்து போகுங்க. அதே மாதிரி சேவலுங்கும் போது 4 கிலோவுக்கு மேலே இருக்கிற சேவல் தான் அந்த இடத்துக்கு விரும்புவாங்க. நம்ம இந்த நாமக்கல் மாவட்டம் இந்த ராசிபுரம் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறுவடையும் போகுது, இடைவிட்டு தான் அதிகமாக போகுது. ஏன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 4 பேர் 6 பேர் இருக்காங்க. அப்போ இடைவெட்டுங்கும் போது ஒரு 2 கிலோ ஆவரேஜில் உங்களுக்கு வந்து 1.5-2 கிலோ ரேஞ்சில் பொட்டை இருக்கும். சேவல் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோ ரேஞ்சில் வரைக்கும் இருக்குங்க. அப்படிங்கும்போது இந்த ஏரியாவில் அதுதான் போகுது. ஏரியா பொறுத்து இது வந்து மாறும். இதே அரியலூர்லாம் போயிட்டிங்கன்னா சிறுவடையை தவிர வேறு எதுவுமே அவங்க வந்து லைக் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த கருங்கோழிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கருங்கோழிகள் வந்து நாட்டின கோழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் எனக்கு அதில், நாட்டின கோழிகள்னால் கண்டிப்பாக அடைப்படுக்கணும், அதாவது அவயம் விழுணும். அது அவயம் விழுவுறதில்ல, 100ல் 2 கோழி அவயம் உள்ளது. எனக்கு அதை நாட்டுக்கோழியாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் அதில் இருக்குது. என் பண்ணைக்குள்ளே 3 வருஷம் முன்னாடி எங்கள் ஏரியாவில் கருங்கோழிகளே கிடைக்காது. சரி அதை வாங்கி வளர்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஓமலூர் இங்கேருந்து ஒரு 85 கிலோமீட்டருங்க ட்ராவல் பண்ணி 5 குஞ்சு ஒரு 2 மாதம் குஞ்சு வாங்கிட்டு வந்தேன். நான் சரியாக என்னால் பராமரிக்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 நாளிலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிலிருந்து வந்த சளிகள் என் பட்டியை பாதி காலி பண்ணிடுச்சு. அதனால் எனக்கு அது மேலே பெரிய அனுபவம் அபிப்பிராயம் இல்லை. ஆனால் அதோட முட்டைகள் வந்து சுவையாக இருக்குது, அதை நான் வந்து உணர்ந்திருக்கேன். இப்போ வந்து என்கிட்ட கருங்கோழிகள் ஒரு 3 கோழி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கோழிகள் தேர்வை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தீவன முறை. இந்த கோழி வளர்ப்பில் வந்து தீவனம் வந்து பெரும் பங்காற்றுது.